இதேவேளை ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தலைமையிலான சுயேட்சை குழுவின் உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர். 2009 பிறகு தமிழ் தேசியம் கட்சிகள் எல்லாம் சிதறிந்து போவதை நிறுத்தி நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் ஒரு ஒத்த குரலாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அனைத்து கட்சிகளும் ஒன்றாக எங்களுடைய குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழு நோக்கம். நாங்கள் வந்த இடம் வந்து இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து தான் வந்தோம். அங்கே ஜனநாயகம் குழி தோன்றி புதைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஒரு தனி நபர் ஆதிக்கத்தினால் அங்கிருந்து பலர் வெளியேறிவிட்டார்கள். இறுதியில் அங்கு தலைவரும் தன்னுடைய ராஜினாமாவை சிட்டார். இதேவேளை ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பில் இம்முறை பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். நீண்ட காலமாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது, என்ன தனி கட்சியில் வாங்க, தமிழ் கட்சியில் வாங்க என்று. அந்த அடிப்படையில் நான் இந்த முறை மக்களுடைய கோரிக்கைக்காக தனியாக தமிழ் கட்சியில் இந்த முறை போட்டியிடும். ஏனென்றால் நாங்கள் சொல் வீரர்கள் அல்ல, செயல் வீரர்கள். இதனிடையே ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமாரும் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். எங்களது அடிப்படை இனப்பிரச்சினை மற்றும் தமிழ் மக்களுக்கு கூடிய அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் சமத்துவ நலன்களை பாதுகாப்பதற்கு இதுதான் பொருத்தமான கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த கட்சியிலே இணைந்து செயல்படுகின்றோம். தாயக மக்கள் கட்சி சார்பில் யாழ்ப்பாணத்தில் பொது தேர்தலில் போட்டியிடுவதற்காக அருண் சித்தார்த்தன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த அரசியல் சர்வஜன அதிகாரம் ஊடாக 9 வேட்பாளர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். நாம் மீன்பிடிப்பவருக்கும் ஆட்டோ ஓட்டுறவருக்கும் சீவல் தொழிலாளிக்கும் கூலி தொழிலாளிக்கும் தோட்ட வேலை செய்பவர்களுக்கும் கடல் தொழிலாளர்களுக்கும் ஆன அரசியலை செய்கின்றோம். அவர்கள்தான் நமது வாக்காளர்கள். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பில் மு தம்பிராசா யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து மட்டத்தில் உள்ள மக்களையும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற கனவோடு கடந்த 11 வருடங்களாக பயணித்திருக்கின்றது. இதேவேளை தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் கட்சியின் செயலாளர் நாயகம் வீரகத்தி ஆனந்த சங்கரி யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் யாழ்ப்பாணத்தில் டேவிட் நவரத்னராஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியும் யாழ்ப்பாணத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தது.